हेलो फ्रेंड्स इनकी उम्मीद नापत्ती आर सईज प्रिंसस् कट ए मेशरमेंट्स लेंत पदी चेस्ट नापत्ती आर बर्स्ट नापत्ती ओम्बोद वेस्ट नापत्ती नालु शोल्डर पदनेल आम होल पत्तोंबोद बर्स्ट पॉइंट पदनोंडर स्लीव लेंत आर बैक नेक ओम्बोद फ्रंट एल कई सुट्रल पदनेंजी चेरिंगला सो इदे बेस पनी एपड़ी कट पड़ुदुन वांग पाकला इप्पो फुल लेंत पदनेंजी ओकेंगला सो अदला वन इंच आड पनिकींगे कीले अरे इंच मडिप्कु मेले अरे इंच शोल्डर कु चेरिंगला शोल्डर स्टिचिंगला पोगों அடுத்தது ஆம் ஹோல் லென்த்து ஆம் ஹோல் லென்த்து ஒரு ரஃபா ஒரு ஆறரைன்னு மார்க் பண்ணுறேன் சரிங்களா ஆம் ஹோல் லென்த்து இல்லை செஸ்ட் லைன் நீங்கள் எதுனாலும் சொல்லலாம் பேக் நெக்கு ஒம்பது சரிங்களா ஒம்பது சொல்லும்போது ஒம்பது அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா விடுங்க ஏன்னா ஷோல்டர் ஸ்டிச்சிங்கில் போகும் சரிங்களா ஸோ ஸ்ட்ரேட் லைன் ஒன்று கொடுத்துருங்க ஷோல்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினேழு பதினேழுன்னு சொன்னால் எட்டரை வருது அதில் ஒன்னே முக்கால் மைனஸ் பண்ணுங்கள் ஸோ ஆறே முக்கால் உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா நீங்கள் ஆறே முக்கால் எடுத்து ஆறரை முக்கால் சொல்லலாம் இல்லை ஆறரைன்னு எடுக்கலாம் ஆறரைன்னு நான் உங்களுக்கு கொடுக்குறேன் ஓகேங்களா ஆம் ஹோல் லென்த்து ஆறரை ஆனால் ஒரு அரை இன்ச்சு மேலே ஆறு இன்ச்சுன்னு ஃபஸ்ட்டு எடுக்கலாம் நம்ம ஆறு இன்ச்சு நான் கொடுக்குறேன் சரிங்களா ஆறு இன்ச்சில் வைக்கலாம் சப்போஸ் அது சரியில்லைனா நம்ம ஆறரைன்னு மாற்றலாம் சரிங்களா ஸோ இப்போ ஆறு இன்ச்சில் ஃபஸ்ட்டு ஆம் ஹோல் லென்த்து எடுக்கிறேன் ஏழை காலில் அக்ராஸ் பேக்கு அதே போல் செஸ்ட் லைன் வந்து பதினொன்னே முக்கால் கொடுக்குறேன் நான் சரிங்களா இங்கே ஏழை கால் இங்கே பதினொன்னே முக்கால் சரிங்களா இது பதினொன்னே முக்கால் எப்படி வருதுன்னா பதினொன்றரை அதாவது நாற்பத்தி ஆறு நீங்கள் டிவைட் பண்ணும்போது நாலால் பதினொன்றரை வரும் அது கூட கால் இன்ச்சு ஆட் பண்ணி பதினொன்னே முக்கால் கொடுத்துருக்கேன் சரிங்களா இப்போது ஆம் ஹோல் லென்த்து வரைஞ்சிடலாம் இப்போ இங்கே கால் இன்ச்சு விட்டு கால் இன்ச்சு ஸ்லோப்பிங்க்கு போகும் ஸோ அதுக்கு பிறகு நம்ம ஆம் ஹோல் மெஷர் பண்ணுறோம் ஸோ பத்தொம்பது அது பாதி எடுத்தால் நம்ம ஒம்பதே முக்கால் நம்மளுக்கு வரணும் சரிங்களா கரெக்டாக வருது சரிங்களா ஸோ நம்மளுக்கு பதினொன்னே முக்கால் வருது அப்போ ஆறு இன்ச்சிலே நம்மளுக்கு ஆம் ஹோல் லென்த்து சரியாக தான் இருக்குது ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி நீங்கள் மெஷர் பண்ணி பார்த்தது தான் நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் இப்போ வேஸ்ட்டு பாருங்கள் வேஸ்ட்டு வந்து அவங்களுக்கு நாற்பத்தி நாலு ஸோ பதினொன்று வருது அது கூட முக்கால் இன்ச்சு மட்டும் ஆட் பண்ணுங்கள் சரிங்களா ஏன்னா நீங்கள் ஒன் இன்ச்சு ஆட் பண்ணிங்கன்னா பன்னெண்டு கிட்ட வந்துடும் ஸோ செஸ்ட்டு அதிகமாக போகக்கூடாது சேமாக இருக்கலாம் தள்ளி போகக்கூடாது சரிங்களா ஸோ நான் முக்கால் இன்ச்சு மட்டும் தான் இவங்களுக்கு டாட் பிடிக்கிறதுக்கு எடுத்திருக்கேன் ஓகேங்களா வேஸ்ட்டில் எப்பவுமே ஈஸியாக ஆட் பண்ண மாட்டோம் ஓன்லி டாட்டுக்கு மட்டும் தான் ஆட் பண்ணுவோம் ஸோ டாட்டுக்கு வந்து இவங்க பாருங்கள் வேஸ்ட்டோட எவ்வளோ வருதோ அது சென்டர் பாயிண்ட் எடுத்து ரெண்டு பக்கமும் நம்ம சேர்த்து ஒரு கால் கால் இன்ச்சு ப்ளஸ் ஒரு பாயிண்ட்டு பிடிச்சோன்னா கரெக்டாக முக்கால் இன்ச்சு நம்மளுக்கு வரும் ஓகேங்களா ஸோ இதோட லென்த் எவ்வளோ இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு இன்ச்சு கொடுங்க சரியாக இருக்கும் ஓகேங்களா ஸோ பேக் பார்ட் நம்மளுக்கு முடிஞ்சிடுது இது லைட்டான ஸ்லோப்பிங் கொடுக்குறோம் கால் இன்ச்சு ஓகேங்களா ஸோ இப்போது இது வந்து ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க ஆஃப்டர் இந்த கட்டிங் பண்ண பிறகு ஸ்டிச்சிங் பண்ணோன்னா அப்போ அரை இன்ச்சு ஷோல்டரில் போயிடும் நம்மளுக்கு இது குறைவாக வரும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஆம் ஹோல் குறையுமான்னு ஸோ இதை நான் மெஷர் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இப்போ நான் மார்க்கிங் பண்ணுறது தான் ஸ்டிச்சிங் நம்ம போடுவோம் சரிங்களா ஸோ இது க்ரீன் பென்ல உங்களுக்கு மார்க் பண்ணி காட்டுறேன் கிளியராக ஒரு அரை இன்ச்சில் நான் ஸ்டிச்சிங் போடுவேன் ஸோ அரை இன்ச்சில் ஸ்டிச்சிங் போடும்போது அந்த மார்க்கிங் இப்போ இதுக்கு மேலே தான் நம்ம வந்து கரெக்டாக பாருங்கள் அரை இன்ச்சு ஷோல்டர் உங்களுக்கு இப்படி ஸ்டிச் பண்ணுவீங்க நீங்கள் ஓகேங்களா இப்போ இங்கேருந்து தான் நான் மெஷர் பண்ண போகிறேன் ஸோ இந்த இடத்துலேருந்து மெஷர் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னு நான் காட்டுறேன் பாருங்கள் ஆஃப்டர் ஸ்டிச்சிங் இங்கே பாருங்கள் பத்து பத்தே கால் கிட்டே வருது ஓகேங்களா ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா தான் கிடைக்கும் அது குறைவாக ஆகாது சரிங்களா ஸோ இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் ஸோ எல்லா மெஷர்மெண்ட்ஸும் எழுதிட்டேன் ஓகேங்களா பேக் பார்ட்டு ரெடி ஆகிடுது இப்போது நம்ம ஸ்லீவ் கட்டிங் பார்க்கலாம் ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா ஆறரை இன்ச்சு அவங்களுக்கு ஓகேங்களா ஸோ ஆறரைன்னு சொல்லும்போது ஏழ்ரைன்னு எடுப்போம் அரை இன்ச்சு கீழே மடிப்புக்கு போகும் அரை இன்ச்சு ஷோல்டர் ஸ்டிச்சிங் ஆண்டு போயிடும் சரிங்களா ஸோ இங்கே நாலு இன்ச்சு பைசாப் லைனு
இங்க வந்து 7 இன்ச் ஓகேங்களா 1 இன்ச் ஆட் பண்ணி 7 இன்ச் கொடுத்துறோம் இப்போ இந்த பைசெப் லைன்ல நீங்க 9.3 எங்க வருதோ அங்க மார்க்கிங் கொடுங்க ஓகேங்களா அதே போல கை சுட்டலு வந்து பார்த்தது 7.5 பார்த்தோம் அது கூட 1/2 இன்ச் ஆட் பண்ணுங்க சரிங்களா சோ 7.3 நமக்கு வரும் சோ அந்த 7.3 மார்க்கிங் கொடுத்துறலாம் இப்போ இங்க பாருங்க இந்த இடத்துல ஒரு 3 இன்ச்ல மார்க்கிங் கொடுங்க இங்க ஒரு 1/2 இன்ச்ல எடுக்கறோம் சரிங்களா ஸ்லோப்பிங் கொடுத்துருங்க இப்போ French curve வச்சி அங்க அந்த arm hole shape எப்படி வரையறேன்னு பாருங்க இப்போ இது front arm hole front arm hole 1/2 இன்ச் உள்ள டிஸ்டன்ஸ்ல போகும் சோ அதோட curve எப்படி எடுத்து வரையறேன்னு பாருங்க ஓகேங்களா சோ இது 9.3 பைசெப் லைன் வந்து 9 இன்ச் கிட்ட வருது ஓகேங்களா சோ நீங்க பைசெப் லைன்ல இருந்தோ நீங்க அந்த ஷேப் கொடுக்கிறது ஈஸியா இருக்கும் சோ ஸ்லீவ் கட்டிங் முடிஞ்சிருது அடுத்து நம்ம ஃப்ரண்ட் பார்ட் பார்க்கலாம் सो फ्रंट पार्ट इंगे पारेंगे इधर अरे इंच मेल वरेंजिरुक्कें कीले साइडले वंदु काल इंच विट्टिरुक्कें सरिंगला सो अंद अरे इंच लाइनुक्कु कीले दान नम्म इदे प्लेस पन्रों बैक पार्ट इंगे कीले लाइन पोट्टिडुंगे वेस्ट आंड जस्ट मार्किंग कोडुत्तिरुंगे इप्पो अंगे लाइन कोडुत्तिरुरोम शोल्डर अदे 6 इंच நம்ம எடுப்போம் 6.5 இன்ச் சரிங்களா கீழேயும் அதே 6.5 இன்ச் ஸ்ட்ரைட் லைன் கொடுத்துறலாம் அடுத்து இங்க ஒரு 2 இன்ச்ல மார்க்கிங் கொடுப்போம் ஃபர்ஸ்ட் நான் neck அது கொடுத்துறேன் neck 3 இன்ச் சோ 7 இன்ச் னு சொல்லும்போது 7.5 கொடுத்து அந்த ஷேப் கொடுத்துறோம் ஓகேங்களா இப்போ இங்க 2 இன்ச்ல ஒரு மார்க்கிங் கொடுங்க கீழ ஒரு 1/2 இன்ச் ஓகேங்களா ஸ்ட்ரைட் லைன் கொடுத்துறலாம் அடுத்து பர்ஸ்ட் பாயிண்ட் ஓகேங்களா பர்ஸ்ட் பாயிண்ட் 11.5 ல மார்க்கிங் கொடுங்க அங்க இருந்து 3.3 எங்க வருதோ அங்க ஒரு மார்க்கிங் கொடுங்க இங்க வந்து பர்ஸ்ட் பாயிண்ட் வந்து 5.5 னு மார்க் பண்ணுவீங்க கீழ வந்து 4.5 எடுத்துக்கங்க சரியா இருக்கும் இப்போ பென்சில் வெச்சி நான் மார்க் பண்றேன் இது பாருங்க எப்படி மார்க்கிங் கொடுக்கறேன் எல்லா லைன்ஸும் ஜாயின் பண்ணும் சரிங்களா இங்க 2 இன்ச்ல ஒரு மார்க்கிங் கொடுத்துருங்க இப்ப French curve வெச்சி ஃபர்ஸ்ட் மைல்டா ஒரு ஃபர்ஸ்ட் கர்வ் ஷேப் கொடுக்கறேன் நான் இந்த ஸ்ட்ரைட் லைனா இருக்க கூடாது ஒரு லைட்டான பெண்டிங் இருக்கணும் மேல சோ இத மட்டும் நம்ம ஒரு கர்வ் டைப்ல எடுத்துட்டு வரோம் ஓகேங்களா சோ ஒரு 1/2 இன்ச் 1/2 இன்ச்சோட கம்மியா தான் ஒரு லைட்டான மைனூட்டான ஒரு கர்வ் மட்டும் தான் இருக்கு பாருங்க ஸ்கெட்ச் பென்ல உங்களுக்கு கிளியரா தெரியும் இது ஸ்ட்ரைட்டா வரும் ஓகேங்களா இப்போ கீழ் பக்கமா வந்து ஒரு 4 இன்ச்ல நீங்க ஒரு மார்க்கிங் கொடுப்பீங்க அங்க ஸ்ட்ரைட் லைன் கொடுத்துருங்க இங்க 3.5 மார்க்கிங் எடுங்க ஸ்லாண்டிங் லைன் ஒன்னு கொடுத்துருவீங்க ஓகேங்களா இது 3.5 ல இருந்து இந்த கர்வ் நம்ம எடுப்போம் இப்போ அந்த ஷேப் கொடுக்கிறதுக்காக ஓகேங்களா இங்க வந்து ஒரு 1.5 இன்ச்ல மார்க்கிங் கொடுங்க ஓகேங்களா அதே போல இங்க ஒரு 3 இன்ச்
இப்போ இங்கே ஒன் 1.5 இன்ச்சு இங்கே 2 இன்ச்சு இந்த ஸ்லாண்டிங் இந்த மூணுமே ஒன்றா சேர்கிற மாதிரி அந்த கர்வ் ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு நம்ம ஷேப் கொடுப்போம். இந்த மூணு லைனும் மீட் பண்ணும் ஓகேங்களா. அதே போல் இந்த மேலே 3 இன்ச்சு நம்ம டாட் கொடுத்தோம் இல்லையா, அதே இடத்துல இந்த கர்வ் எடுத்துகிட்டு போய் ஜாயின்ட் கொடுக்குறோம். இங்கே அந்த 2 ஸ்லாண்டிங்கும் ஸ்ட்ரேட் லைனும் ஒரே ஷேப்பில் எடுத்துகிட்டு வருவோம். ஓகேங்களா. ஸோ இதுதான் அந்த ஷேப்பு. இப்போ நான் எல்லா இடத்துலையும் நான் எழுதிடுறேன். ஷோல்டர் 3.5, ஆம் ஹோல்லேருந்து 6.5, இங்கே 2 இன்ச்சு, இங்கே நடுவில் கேப்பு 1.5 இன்ச்சு, ரெண்டு பக்கம் 1/2 இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கு ஓகேங்களா. ஸோ இங்கே மூணுமே 1/2 இன்ச்சு வரும். இங்கே 3 இன்ச்சு ஓகேங்களா, இங்கே 7 இன்ச்சு நெக்கு, இங்கே 5.5, இங்கே 4.5, கீழேயும் 4.5 எடுத்துக்கும், இங்கே 4 இன்ச்சு, இந்த 3 1/4 ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து உங்களோட எல்லா இடத்துலையும் மார்க்கிங் கொடுத்துட்டேன் மெஷர்மெண்ட்ஸ் சரிங்களா. இப்போ செஸ்ட்டோட மார்க்கிங் பார்க்கலாம். செஸ்ட்டு வந்து நம்ம 11.5 + ஒரு 1/2 இன்ச்சை ஆட் பண்ணுவோம் சரிங்களா ஈஸுக்கு. ஸோ 12 வரும். அது கூட இந்த சீம் அலவன்ஸ் ஆட் பண்ணுவீங்க சரிங்களா. ஸோ 1.5 + 1/2 இன்ச்சு, 2 இன்ச்சு கிட்ட ஆட் பண்ணி 14 கிட்ட நம்மளுக்கு கிடைக்குது ஓகேங்களா. அடுத்தது பர்ஸ்ட்டு. பர்ஸ்ட்டு வந்து 49 பர்ஸ்ட்டு, ஸோ 12.5 கிட்ட வரும் ஓகேங்களா. ஸோ 12.5 + 1/2 இன்ச்சு, 12 1/4 ஓகேங்களா. இங்கே வந்து வேஸ்ட் வந்து 11 ஓகேங்களா. இப்போ இது கூடயும் நம்ம சீம் அலவன்ஸ் ஆட் பண்ண போகிறோம். இங்கே ஒரு 1/2 இன்ச்சு மட்டும்தான், இங்கே ஒன்லி ஸ்டிச்சிங் கொண்டாந்து மட்டும்தான் ஆட் பண்ணுறோம். இப்போ இதை ஆட் பண்ணிட்டோம், நம்மளுக்கு 14 வந்துடுச்சு சரிங்களா. இதை நான் வேறு ஸ்கெச் பண்ணல எழுதுறேன், அப்போ உங்களுக்கு கிளியராக புரியும். இப்போ இந்த சீம் அலவன்ஸ் ஆட் பண்ணது நம்மளுக்கு இந்த 14 கிடச்சிருக்கு ஓகேங்களா. அதே போல் இங்கே வந்து நம்ம 1/4 இன்ச்சு ஆட் கொடுக்குறோம். 1/4 இன்ச்சு ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு 13.5 கிடைக்கும் சரிங்களா. ஸோ 13.5 நம்ம இங்கே மார்க்கிங் கொடுப்போம். இங்கே வந்து 1/2 இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கு மட்டும் தான் ஓகேங்களா. ரெண்டு சைடு 1/2 இன்ச்சு இருக்கு இல்லையா, ஸோ அது 1/2 இன்ச்சு மட்டும் தான் செய்கிறோம். ஸோ இங்கே 11.5. இப்போ நம்ம மார்க்கிங் கொடுத்துடலாம். செஸ்ட்டு 14 மார்க் கொடுப்போம். பர்ஸ்ட் ஸ்டாண்ட 13.5, இங்கே 4.5 இன்ச்சு, அதே 4.5 இன்ச்சு இந்த பக்கம் தூக்கி வச்சு இங்கே எங்கே வருது 11.5, அது மார்க்கிங் கொடுப்போம் சரிங்களா. ஸோ இப்போ நம்ம வேஸ்ட்டும் செஸ்ட்டும் ஜாயின் பண்ணிடலாம். இப்போ இங்கே முக்கியமாக வந்து பாருங்கள், இந்த பர்ஸ் ஸ்டாண்டை உங்களுக்கு முக்கியமாக காட்டணும். இந்த இடத்துல 1.5 இன்ச்சு டிஃப்ரென்சஸ் இருக்குது சரிங்களா. ஸோ இங்கே மோஸ்ட்லி ஒரு 1/2 இன்ச்சு ஈஸ் மட்டும் தான் எக்ஸ்ட்ராவாக இருக்கலாம் ஓகேங்களா. ஸோ நீங்கள் எப்போவுமே மார்க் பண்ணும்போது இது கவனமாக பாருங்கள், இங்கே 1/2 இன்ச்சு தான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா அந்த கேப்ஸ் இருக்கணும். அதோட எக்ஸ்ட்ரா எவ்வளோ இருக்கும் உங்களுக்கு, இப்போது சப்போஸ் 1.5 இன்ச்சில் 1/2 இன்ச்சு போனால் 1/4 இன்ச்சு அதிகமாக இருக்குது. ஸோ இங்கே வந்து 50 சைஸ்ன்னு சொல்லும் போது அவங்களுக்கு இந்த பேட்டர்ன் எடுக்கலாம் சரிங்களா. ஸோ அவங்களுக்கு ஓகேவாக இருக்கும் இது. இதுவே வந்து உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் ஸ்கெச் பெனில் போடுறேன். இங்கே 47 ஓகேங்களா, 48, 49, இந்த 3 சைஸ்காரங்களுக்கு இது அதிகமாகவே கொஞ்சம் துணி இங்கே சுருக்கம் இருக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, இங்கே எவ்வளோ உங்களுக்கு இதுவாக தெரியுது நான் மார்க்கிங் கொடுக்குறேன் பாருங்கள், எவ்வளோ உங்களுக்கு அங்கே அதிகமாக இருக்கே அந்த மார்க்கிங்லேருந்து நீங்கள் 1/4 இன்ச்சு இங்கே தள்ளி எடுங்க சரிங்களா. ஸோ இங்கே நீங்கள் தள்ளி எடுத்தாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பேக்கில் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகிடும். ஸோ அந்த ஃப்ரெஞ்சுக்காக வச்சு எப்படி ஷேப் கொடுக்குறேன்னு பாருங்கள். கரெக்டாக அந்த மேலே 2 இன்ச்சு இருக்கு இல்லையா, ஸோ அங்கேருந்து அந்த 1/4 இன்ச்சு அப்படியே மார்க் பண்ணி கீழே எடுத்துகிட்டு வரும் சரிங்களா. ஸோ இங்கேயும் அதே 1/4 இன்ச்சு தான் நீங்கள் டிஃப்ரென்ஸ் வச்சு கரெக்டாக ஸ்ட்ரெயிட் லைனாக கொடுப்பீங்க ஓகேங்களா. இது முடியிறதானா அதே 4 இன்ச்சில் தான் நீங்கள் எடுத்தாந்து அந்த ஷேப் முடிக்கணும் ஓகேங்களா. ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இது அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகிடும். இங்கே மேலே பாருங்கள், அதே லைனில் தான் உங்களுக்கு போயிட்டு அது ஜாயிண்ட் ஆகும் சரிங்களா. நீங்கள் 2 நிறுத்து 2.5 ரன் எடுங்க சரிங்களா. ஸோ 2.5 ரன் எடுக்கும் போது இந்த கர்வ் உங்களுக்கு கரெக்டாக வரும் ஓகேங்களா. ஸோ 50 சைஸ்காரங்க 2 எடுப்பாங்க, நீங்கள் மேலேருந்து 2.5 ரன்லேருந்து எடுங்க, இந்த கர்வ் கரெக்டாக உங்களுக்கு அந்த ஷேப்பு வந்துடும் ஓகேங்களா. ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த கர்வ் வந்துடும். 2.5 ரன் எழுதிடுறேன்.
சோ இந்த கர்வ் உங்களுக்கு 2.5 ஓகேங்களா green sketch pen ல எழுதி இருக்கேன் பாருங்க சோ அந்த 47 சைஸ் கரங்கள் 2.5 50 சைஸ் கரங்களுக்கு 2 ஓகேங்களா இப்போ திரும்ப சொல்லிடுறேன் இந்த gap எவ்வளவு உங்களுக்கு இங்க வருதோ அந்த adjustment frontல நீங்க எடுத்து வந்தா ஆட்டோமேட்டிக்கா backல கரெக்ட்டா வரும் சரிங்களா சோ இப்போ arm hole shape பார்க்கலாம் இப்போ இத மெஷர் பண்ணி பார்க்கறோம் சரிங்களா சோ இது மெஷர் பண்ணும்போது உங்களுக்கு 1/2 இன்ச் விட்டுட்டு நீங்க அங்க வந்து மெஷர் பண்ணுவீங்க ஆனா இதுல வந்து இன்ன ஒரு முக்கியமான விஷயம்னா 1/2 இன்ச் ஸ்டிச்சிங்க்கு நீங்க ஆட் பண்றீங்க சரிங்களா சோ 1/2 இன்ச் நீங்க ஆட் பண்ணீங்கனா உங்களுக்கு 10 1/2 கிட்ட கிடைக்கும்ங்க சரிங்களா 9 1/3 + 1/2 இன்ச் சோ உங்களுக்கு 10 1/2 உங்களுக்கு கிடைக்கும் ஓகேங்களா சோ இப்போ மெஷர் பண்ணும்போது நமக்கு 10 1/2 இருக்க கூடாது 9 1/3 அப்படி இல்ல 10 மேக்ஸிமம் ஓகேங்களா ஏனா ஆஃப்டர் ஸ்டிச்சிங் நம்ம லைட்டா அட்ஜஸ்ட்மென்ட் கொடுப்போம் சோ கம்மியா இருந்தா தான் எப்பவுமே கரெக்ட்டா இருக்கும் ஓகேங்களா சோ 9 1/3 தள்ளி ஒரு பாயிண்ட் ஓகேங்களா சோ 9 1/3 வே எடுத்துக்கலாம் இது கரெக்ட்டா 1/2 இன்ச் நம்ம ஆஃப்டர் ஸ்டிச்சிங் கழிச்சி நம்ம அட்ஜஸ்ட்மென்ட் கொடுக்கோ சரியா இருக்கும் ஓகேங்களா டெஃபினட்டா அங்க கர்வ் கொடுக்கிற மாதிரி அந்த ஷேப் கொடுக்கிறது வரும் ஓகேங்களா இப்போ பேக் பார்ட் எடுத்து நம்ம இங்க ஷேப் கொடுக்கறோம் பேக்கோ ஃப்ரண்ட் ஒரே சேமா இருக்கணும் இங்க இருந்து ஒரு 1/2 இன்ச் எடுத்துக்கங்க ஓகேங்களா அங்க மெஷர் பண்ணி பாருங்க அந்த 1/2 இன்ச் வரைக்கும் எவ்வளவு வருதுன்னு 9 இன்ச் வருது ஓகேங்களா சோ அதே மெஷர்மென்ட் இந்த சைடும் கொடுப்பீங்க சோ இப்போ கட் பண்ணிடலாம் சோ ஃப்ரண்ட் பார்ட் நமக்கு ரெடி ஆயிடுது ஓகேங்களா இப்போ நான் அந்த உள்ள கிர ஷேப்ப நான் கட் பண்ணி காட்டிடுறேன் ஓகேங்களா சோ 50 சைஸ் காரங்களுக்கு ஃபர்ஸ்ட் கட் பண்ணது இது 47 சைஸ் காரங்களுக்கு இந்த ஷேப் இது ஞாபகம் வச்சுக்கங்க 50 சைஸ் 2 இன்ச் னு எடுப்பீங்க 47 சைஸ்க்கு 2.5 இன்ச்ல இருந்து ஷேப் கொடுப்பீங்க சரிங்களா சோ இது கவனத்துல பாத்துக்கங்க சோ பேக் பார்ட் ஃப்ரண்ட் பார்ட் அடுத்தது ஸ்லீவ் ஓகேங்களா சோ இந்த மூணு விதமான இந்த கட்டிங்ஸும் நீங்க உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிருக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கமெண்ட்ஸ்ல போடுங்க உங்களுக்கு கிளியர் பண்றேன் சரிங்களா சோ 41 சைஸ்ல இருந்து உங்களுக்கு நான் இந்த ஃப்ரண்ட் பார்ட் கட்டிங்ஸ் காட்டி இருப்பேன் நான் சோ ரெண்டு மூணு வீடியோஸ் பாருங்க உங்களுக்கு கிளியரா புரியும் சரிங்களா நியூ வியூவர்ஸ் மட்டும் இது கொஞ்சம் புரிஞ்சிக்கிறது கஷ்டமா இருக்கும் டெஃபினட்டா ஒரு ரெண்டு மூணு வீடியோஸ் பார்த்தா மட்டும் தான் உங்களுக்கு கிளியர் ஆகும் சரிங்களா சோ என்னோட நியூ சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சுக்கங்க கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறோம் சரிங்களா சோ அந்த சேனல்ல எல்லா விதமான கட்டிங்ஸும் நான் போடுவேன் நான் டவுட்ஸும் நான் அதல தான் கிளியர் பண்றேன் நான் ஓகேங்களா சோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் கொடுத்துருங்க थैंक यू so much வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்களோட மேலும் வீடியோக்களை பார்க்க வரதுக்கு பெல் நோட்டிபிகேஷனை பிரஸ் பண்ணுங்க थैंक यू